Hi viewers, welcome to my channel Bio Learning. PG TRB Zoology 2021 la Unit 1 kaana syllabus nama paathutirukom. Neethu vandu part 13 video potom, adhula subdivision A adhaadhu structure and life history of balanoglasses la general characters um structure um mattum potirukom neethu video la. இன்னைக்கு நம்ம அதோடைய கண்டினியூஷனை பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலனோகிளாசஸோடைய ஆர்கன் சிஸ்டம்ஸ், அதோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அப்புறம் பலனோகிளாசஸோட எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆஃப் பலனோகிளாசஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் பலனோகிளாசஸ். பிரனோகிளாசஸ் அனிமல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நீட்டமான லாங்கிடியூடினலாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அப்போ அதோட அலிமெண்ட்ரி கெனால் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் ஸ்ட்ரைட் டியூபாக இருக்கு, நீட்டமான ஒரு டியூப், அவ்வளோதான். ஸோ அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரைட் டியூப். இந்த ஸ்ட்ரைட் டியூப்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்ட்ரைட் டியூப் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ பார்ட்ஸ். இந்த மூணு பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா ஃபோர்கட், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா மிட்கட், மூணாவது வந்து என்ன அப்படின்னா ஹைன்கட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்ட்ஸாக அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபோர்கட், மிட்கட் அண்ட் ஹைன்கட் ஆர் த த்ரீ ரீஜியன்ஸ் ப்ரெசன்ட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபோர்கட் பார்க்க போகிறோம். ஃபோர்கட்டில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்கட்டில் ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலு பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன நாலு பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் இருக்குது, மவுத்துக்கு கீழே பக்கல் கேவிட்டி இருக்குது, பக்கல் கேவிட்டிக்கு கீழே ஃபேரிங்ஸ் இருக்குது, ஃபேரிங்ஸ்க்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ் இருக்குது. ஸோ மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் இந்த நாலு பார்ட்ஸும் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபோர்கட் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபோர்கட் ரீஜியனில் இருக்கிற நாலு பார்ட்ஸ் என்ன அப்படின்னா மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற நாலு பார்ட்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் வந்து மவுத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் வந்து ஒரு பெரிய அப்பர்ச்சர், ஒரு வந்து ஒரு லார்ஜ் சாம்பர், அது ஒரு வைடு சாம்பர், வைடுனா அகலமான அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் வந்து அனிமலுடைய வென்ட்ரல் சைடில் தான் நம்ம பார்க்க முடியும். அனிமலுக்கு டார்சல் சைடு, வென்ட்ரல் சைடு ரெண்டு சைடு இருக்குது. அதில் வென்ட்ரல் சைடில் வந்து நம்ம மவுத் அப்படிங்கிற ஒரு பெரிய அப்பர்ச்சரை நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோசிஸுக்கும் காலருக்கும் நடுவில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அனிமல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கோனிக்கல் ப்ரொபோசிஸ் இருக்குது, கீழே வந்து காலர் இருக்குது. அப்போ மவுத் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து மவுத் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ரொபோசிஸ்க்கும் காலருக்கும் நடுவில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, வென்ட்ரல் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு சீ த மவுத். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மவுத்துக்கு அடுத்த பார்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத்துக்கு அப்புறம் பக்கல் கேவிட்டி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி, மவுத் வந்து பக்கல் கேவிட்டிக்குள்ளே போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கல் கேவிட்டி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கல் கேவிட்டி தான் சென்டரில் இருக்குது இல்லையா. அப்போ பக்கல் கேவிட்டி என்ன செய்யுது, மவுத்தையும் பக்கல் கேவிட்டிக்கு கீழே இருக்கிற ஃபேரிங்ஸையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது, இந்த பக்கல் கேவிட்டி. ஸோ மவுத்தையும் ஃபேரிங்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜியன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பக்கல் கேவிட்டிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரிங்ஸ் அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ பக்கல் கேவிட்டி கீழே இருக்கிறது என்னது, ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபேரிங்ஸ் இஸ் காமன்லி கால்ட் அஸ் அ பிராங்கியல் பேஸ்கெட். ஃபேரிங்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராங்கியல் பேஸ்கெட்னு சொல்கிறோம். பிராங்கியா அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராங்கியான்ற வார்த்தை வந்துருச்சுனாலே அது கில்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேரிங்ஸ் ரீஜன் நமக்கே தெரியும், இப்போ ஹியூமனுக்கே பாருங்களேன், ஃபேரிங்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ காமன் ஓப்பனிங் ஃபார் ஈசோஃபேகஸ் அண்டு த ரெஸ்பிரேட்டரி சாம்பர். நமக்கு ஈசோஃபேகஸும் ட்ரக்கியா ரெண்டுமே வந்து ஃபேரிங்ஸில் தான் போய் முடியும் இல்லையா. ஸோ ரெண்டு டியூபும் வந்து அந்த ஃபேரிங்ஸில் தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும்போது எங்கே இந்த ஃபேரிங்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரிங்ஸ் இஸ் அ காமன் ஃபார் போத் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபேரிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரிங்ஸை நம்ம பிராங்கியல் பேஸ்கெட்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபேரிங்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கில் ஸ்லெட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ இதுதான் ஃபேரிங்ஸ்னு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த ஃபேரிங்ஸ் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேரிங்ஸ் ரீஜியன்லேயே ரெண்டு சாம்பராக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டார்சல் சைடில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சாம்பர், இந்த இடத்துல டார்சல் சைடில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சாம்பர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வென்ட்ரல் சைடில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் சாம்பர். ஒன்று வந்து டார்சல் சைடில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சாம்பர், இன்னொன்று வந்து அப்படியே வென்ட்ரல் சைடில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரிங்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த ரெண்டு சாம்பரும் எப்படி தனித்தனியாக நமக்கு பிளவுபட்டு தனியாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சாம்பரையும் மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் லாங்கிடியூடினல் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லேட்ரல் சைடில் பக்கவாட்டில் ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி, இப்படி கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கன்ஸ்ட்ரிக்ஷனுடைய முனைப்பகுதி ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கன்ஸ்ட்ரிக்ஷனுடைய முனைப்பகுதி வந்து எங்கே போய் திறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரிங்ஸோட இப்போ தான் ஃபேரிங்ஸ் அப்படின்னா, ஃபேரிங்ஸோடைய லுமன், லுமன்னா கேபிட்டி, ஃபேரிங்ஸோடைய கேபிட்டியில் வந்து நம்ம இந்த ரிட்ஜஸை வந்து நம்ம அதில் பார்க்கலாம். அந்த ரிட்ஜஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பேரா பிராங்கியல் ரிட்ஜஸ் ஆர் பேரா ஃபெரிஞ்சியல் ரிட்ஜஸ் அப்படின்னு பேர். பாரா பரிஞ்சல், ஏன்னா பேரிங்ஸில் வந்து பாதி, அந்த பாதி வந்து உள்ளுக்குள்ள லிமனில் அந்த ரிட்ஜஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு சாம்பர், டார்சல் சைடில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சாம்பரையும் வென்ட்ரல் சைடில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் சாம்பரையும் நமக்கு செப்பரேட்டாக பார்த்த உடனே தெரியறதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது லாங்கிடியூடினலாக. அந்த லாங்கிடியூடினல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிற அந்த முனைப்பகுதி ரிட்ஜஸ் வந்து ஃபேரிங்ஸோடைய கேவிட்டிக்குள்ளே ஓப்பன் ஆகுது. அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா ரிட்ஜஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் பேரா பிராங்கியல் ரிட்ஜஸ் ஆர் பேரா ஃபரிஞ்சியல் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டார்சல் சாம்பர் சொன்னோம் இல்லையா, அந்த டார்சல் சாம்பர் வந்து ரெஸ்பிரேட்டரி சாம்பர்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே ரெஸ்பிரேஷனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில் ஸ்லிட்ஸ் தான் இருக்குது. அப்போ கில் ஸ்லிட்ஸ் வந்து அங்கே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில் ஸ்லிட்ஸ் வந்து இப்படி ரோ ரோவாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபேரிங்ஸில் கில் ஸ்லிட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அரேஞ்ச்டு இன் ரோஸ், ரோவாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ஒரு கில் ஸ்லிட்டும் எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் கில் ஸ்லிட் இஸ் யூ ஷேப்டு, ஈச் கில் ஸ்லிட் இஸ் யூ ஷேப்டு, இந்த மாதிரி இருக்கும். கில் ஸ்லிட் வந்து இப்படி யூ மாதிரி ப்ரெசன்ட் ஆயிருக்கும். எத்தனை இந்த நம்பர் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அனிமல் க்ரோவாக தான் கில் ஸ்லிட்ஸோட நம்பர் என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அடுத்தது இந்த நியூட்ரிட்டிவ் சாம்பர் சொல்லியிருக்கோம் இல்லையா, டார்சல் சைடில் இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி சாம்பர், அதுக்கும் டைஜஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ வென்ட்ரல் சைடில் இருக்கிறது என்னது, நியூட்ரிட்டிவ் சாம்பர். நியூட்ரிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையே டைஜஷனோட சம்மந்தப்பட்டது தான். அப்போ வென்ட்ரல் சைடில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் சாம்பர் தானே அடுத்த ஓப்பனிங்குள்ளே போகும், அதுதான் சும்மா சொல்கிறோம். வென்ட்ரல் சாம்பர் ஆஃப் த ஃபேரிங்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு ஈசோஃபேகஸ். நம்ம ஏற்கனவே டைஜஸ்டிவ் சிஸ்டம் படத்தை வந்து ஒரு ஸ்ட்ரைட் டியூப் மாதிரி நம்ம போட்டு காமிச்சோம். அந்த ஸ்ட்ரைட் டியூப்ல வந்து மேலே மொத்தம் நம்ம நாலு பார்ட்ஸ் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ். மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொன்னோம். அதோட ஃபோர்கட் ரீஜியன் முடிஞ்சு போச்சு, ஃபோர்கட் வந்து நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது எங்கே வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்கட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மிட்கட் ரீஜியனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லப்படுற அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபோர்கட் வந்து எதில் திறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசோஃபேகஸ் லீட்ஸ் டு மிட்கட். ஈசோஃபேகஸ் வந்து எதில் போய் திறக்குது, மிட்கட்டில் போய் ஓப்பன் ஆகுது. இந்த மிட்கட்டோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்கட் இஸ் ஆல்சோ கால்டஸ் இன்டஸ்டைன். மிட்கட்னு சொல்லலாம், இல்லைன்னா இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் இன்டஸ்டைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈசோஃபேகஸ் லீட்ஸ் டு இன்டஸ்டைன், தட் இஸ் மிட்கட். இப்போது இந்த மிட்கட் ரீஜியன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்கட் ரீஜியன் வந்து ஒரு, அதுவும் ஸ்ட்ரைட் டியூப் தான். ஏன்னா நமக்கு மொத்தமாகவே அலிமெண்ட்ரிக்கனாலே எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டோம், ஸ்ட்ரைட் டியூப் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மிட்கட்டும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் டியூப் தான். இந்த மிட்கட்டோடைய டார்சல் சர்ஃபேஸில், அதாவது வெளியிலேருந்து நம்ம அனிமலை பார்க்குறப்பவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக சின்ன சின்ன சின்னதாக ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி அந்த அனிமலில் நம்ம டயக்ராமில் போட்டிருப்போம். போட்டுட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இது வந்து ஹெப்பாட்டிக் சிகே அப்படின்னு சொன்னோம். இது பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஹியர் திஸ் மிட்கட்
கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ், குட்டி குட்டியாக இப்படி நீட்டிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹெப்பாட்டிக் சிகே. சிகே அப்படின்னாலே இப்படி வளையம் வளையமாக இருக்கும், அதுதான் சிகே சீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பகுதி, ஆரம்பிக்கிற பகுதி தான் நம்ம சீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெப்பாட்டிக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெப்பாட்டிக் அப்படின்னு எங்கே வந்தாலும் அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் லிவர். ஸோ ஹெப்பாட்டிக் அப்படின்னாலே லிவர்னு அர்த்தம். இங்கே இந்த ஹெப்பாட்டிக் சிகேக்கு இன்னொரு பேரும் லிவர் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அனிமல் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இந்த ஹெப்பாட்டிக் சிகே வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், பிரைட்லி கலர்டு. அதனால தான் இந்த பர்னோ கிளாஸஸ் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மிட்கட் வந்து அடுத்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்கட் ஓப்பன்ஸ் இன்டு த ரீஜியன் கால்ட் அஸ் ஹைன்கட். மிட்கட் வந்து ஹைன்கட்டில் ஓப்பன் ஆகுது. இப்போது மிட்கட் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம், ஹெப்பாட்டிக் சிகே இருக்குதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ஹெப்பாட்டிக் சிகே இருக்குது அப்படின்னாலே நமக்கு டைஜஷன் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, அங்கே அதோட டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வச்சு தான் நமக்கு டைஜஷன் நடக்கும். ஓகே, இப்போ இந்த ஹைன்கட் ரீஜியன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹைன்கட் ரீஜியனையே மறுபடியும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஹைன்கட் ரீஜியன் இஸ் அகெயின் டிவைடட் இன்டு டூ ரீஜியன்ஸ். மேலே இருக்கிற ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல குட்டி குட்டி குட்டியாக ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோ கியூட்டேனியஸ் போர்ஸ் அப்படின்னு பேர். கேஸ்ட்ரோ கியூட்டேனியஸ் போர்ஸ். கேஸ்ட்ரோ அப்படிங்கிறது வந்து டைஜஸ்டிவ் அலிமெண்ட்ரி கேனாலை குறிக்குது, குட்டேனியஸ்னால் ஸ்கின்னை குறிக்குது, போர்ஸ்னால் என்னது ஓப்பனிங்ஸ். ஸோ அப்போது அந்த இன்டெஸ்டைன் இல்லைன்னா அந்த அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிற அந்த பகுதி வந்து வெளியில் ஸ்கின்னில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி துளைகள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுது. அந்த துளைகளுக்கு பேர் தான் கேஸ்ட்ரோ குட்டேனியஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைன்கட்டோடைய போஸ்டீரியர் பார்ட், இது ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் ஹைன்கட், இது போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் ஹைன்கட். போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் ஹைன்கட்டில் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எண்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் தட் இஸ் த ஆனஸ், தட் இஸ் த லாஸ்ட் ஓப்பனிங் ப்ரெசன்ட் இன் த போஸ்டீரியர் பார்ட். ஸோ ஆனஸ் வந்து இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான ஃபீடிங் நடக்குது. என்ன ரெண்டு விதமான ஃபீடிங் நடக்குது, இந்த அனிமலோட பாடி ஃபுல்லாகவுமே சிலியா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அப்போது சிலியாவை யூஸ் பண்ணி, இது வந்து பரோயிங் அனிமல், நீங்கள் நல்லா ஞாபகம், பரோயிங் அனிமல் பரோக்குள்ளே வாழுது. அப்போ வெளியில் இருக்கிற ஃபுட்டை ஃப்ரீ ஸ்விம் பண்ணிலாம் போய் ஃபுட் எடுத்துக்காது. அப்போ வெளியே இருக்கிற ஃபுட்டை அது எப்படி எடுத்துக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் இருக்கிற சிலியாவை வச்சு வாட்டர் கரண்ட், அதை பீட் பண்ணுறது மூலமாக வாட்டர் கரண்ட் கிரியேட் பண்ணி வெளியே இருந்து தண்ணியை முதல்ல உள்ள வர வைக்கும். அந்த தண்ணியில மிதந்துட்டு வரக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்ஸ், அந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதை ரெண்டையும் இது என்ன பண்ணிக்குதுன்னா, ரெஸ்பிரேஷனுக்காகவும் ஃபுட்டுக்காகவும் எடுத்துக்குது. அப்போ இதுல ரெண்டு விதமான ஃபீடிங், சிலியரி ஃபீடிங் ஒன்று, சாண்ட் ஃபீடிங் ஒன்று. நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, சிலியரி ஃபீடிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சிலியரி ஃபீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இது சிலியாவை யூஸ் பண்ணி என்ன செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம், வாட்டர் கரண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு. சிலியா வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலியா வந்து ப்ரொபோசிஸ் பகுதியில் இருக்குது, அதுக்கப்புறமா ஃபோர்கட் ரெண்டுலேயும் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஃபோர்கட் ரீஜியன்லேயும் இப்போ சிலியா இருக்குது, ப்ரொபோசிஸ்லேயும் சிலியா இருக்குது. இது ரெண்டுமே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கரண்ட்டை கிரியேட் பண்ணி ஃபுட்டையும் ஆக்சிஜனையும் அதோட பரோவுக்குள்ளே வர வைக்கிது. சரி, அதுக்கு அதோட ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு வர குட்டி குட்டி பிளாங்க்டான்ஸ். பிளாங்க்டான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மிதவை உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாங்க்டானுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சர்ஃபேஸ் வாட்டரில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். அந்த இது வந்து கிரஸ்ட்ரேஷியன்ஸோடைய லார்வல் ஸ்டேஜஸை தான் நம்ம பிளாங்க்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாங்க்டானால் ஸ்விம் பண்ணிலாம் போக முடியாது. பிளாங்க்டான் கேனாட் ஏபிள் டு ஸ்விம். அப்போ பிளாங்க்டான் என்ன செய்யும் அப்படின்னா, தண்ணி எந்த பக்கமாக போகுதோ, தண்ணியோட ஓட்டம் எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கமாக தான் இந்த பிளாங்க்டான்ஸும் மூவ் ஆகி போகும். ஸோ இதுக்கு ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. இது வாட்டர் கரண்ட்டை கிரியேட் பண்ணி தண்ணியை உள்ளே கொண்டு வந்த உடனே அதில் மிதந்துக்கிட்டு வர பிளாங்க்டான்ஸு, மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸு, இதை எல்லாத்தையும் நான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் சாப்பிடுது. எப்படி சாப்பிடும்,
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதுல வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்ற செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாடி வால் படிக்கிறப்ப கிளாண்ட் செல்ஸ் படிச்சிருக்கோம் நம்ம. அதுல ரெட்டிகுலார் செல்ஸ் வந்து என்ன செக்ரீட் பண்ணுது, மியூக்கஸ் வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த மியூக்கஸை என்ன செஞ்சுக்குது அப்படின்னா, இதுல ஃபுட் ஐட்டம்ஸை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு, அதாவது ட்ராப் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மியூக்கஸை வந்து அது யூஸ் பண்ணிக்கிது. ஸோ ப்ரொபோசிஸ் செக்ரீட் பண்ணுற மியூக்கஸை வந்து யூஸ் பண்ணி அந்த தண்ணியில் மிதந்துட்டு வர ஃபுட் பார்ட்டிகிள்ஸை வந்து ட்ராப் பண்ணி என்ன செஞ்சுக்குது, பிடிச்சிக்குது. இப்படி அந்த ஃபுட்டோடு இருக்கிற மியூக்கஸ் வந்து நேராக எங்கே போகுது, ப்ரொபோசிஸோட ப்ரொபோசிஸ்க்கும் காலருக்கும் நடுவில் தானே மவுத் இருக்குது வென்ட்ரல் சைடில். ஸோ ப்ரொபோசிஸ்லேருந்து அந்த சீலியா பீட் பண்ணி அது உள்ளே போன உடனே நேராக ஃபுட்டு வந்து மவுத்துக்கு போயிடுது. ப்ரொபோசிஸ்லயே மியூக்கஸ் செக்ரீட் ஆகி ஃபுட்டை என்ட்ராப் பண்ணி மியூக்கஸோட சேர்ந்த ஃபுட்டு மவுத்துக்குள்ளே போகுது. மவுத்துல இருந்து மவுத்துக்கு அடுத்தது பக்கல் கேவிட்டிக்கு போகும், பக்கல் கேவிட்டிக்கு அடுத்தது ஃபேரிங்ஸ் போகும். ஃபேரிங்ஸ்ல எத்தனை சாம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ரெண்டு சாம்பர். ஒன்று வந்து டார்சல் சைடில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சாம்பர், இன்னொன்று வந்து வென்ட்ரல் சைடில் இருக்கிற நியூட்ரல் சாம்பர். ரெஸ்பிரேட்டரி சாம்பருக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ வந்து இந்த ஃபுட்டு வந்து எங்கே போகுது, நேராக நியூட்ரிட்டிவ் சாம்பர் ஆஃப் ஃபேரிங்ஸுக்கு போகுது. இதே அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனாக இருந்தால் எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சாம்பர் ஆஃப் ஃபேரிங்ஸுக்கு போயிடும். தென் அந்த ஃபுட்டு ஃபேரிங்ஸ்லேருந்து அடுத்து ஈசோஃபேகஸ்க்கு போய், ஈசோஃபேகஸ்லேருந்து எங்கே போகணும், மிட்கட்டுக்கு போயிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மிட்கட்டில் தான் ஹெப்பாட்டிக் சிக்கு இல்லைனா லிவர் இருக்கும். லிவர் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு என்சைம் செக்ரீட் ஆகும், என்சைம் செக்ரீட் ஆகிற இடத்துல தான் டைஜஷன் நடக்கும். அப்போ மிட்கட்டில் தான் டைஜஷன் நடக்குது. அப்போது டைஜஸ்டான ஃபுட்டு ஹைன்கட்டுக்கு போகும்போது என்ன ஆகிடும், ஃபுட்டு அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆன ஃபுட்டு போக மிச்சம் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் டைரெக்டாக வெளியே போஸ்டீரியர் சைடில் இருக்கக்கூடிய ஆனஸ் வழியாக வெளியே போயிடும். எப்படி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபீக்கல் மேட்டர் ஆஃப் பலனோகிளாசஸ் இஸ் கால்ட் அஸ் கேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே கேஸ்டிங்கிற வார்த்தையை வந்து நம்ம எர்த் வார்ம்லையும் படிச்சிருப்போம், வேர்ம் கேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ்டிங் நம்ம சொல்றதோட ஸ்பெஷல் நேம்க்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆர்கானிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அதை உரமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இட் இஸ் ரிச் இன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இதில் பேரிங்டன் அப்படின்றவர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் போர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைன்கட்டில், அந்த கேஸ்ட்ரோ குட்டேனியஸ் போர்ஸுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத பேரிங்டன்கிறவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பலனோ கிளாசஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆர்கானிசம், இட் இஸ் அ ஸ்லோ ஃபீடர். இது என்ன செய்தால், ரொம்ப நாளாக ஃபுட்டை வந்து உள்ளுக்குள்ளே அந்த டைஜஸ்டிவ் கேனாலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதான். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம நார்மலாக ஃபுட்டை வந்து வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சா ஃபுட்டு என்ன ஆயிரும், அழுகி போயிடும். அதே மாதிரி இந்த பர்னோ கிளாசஸோடைய ஃபுட் கெனால், அதாவது அலிமெண்ட்ரி கெனாலில் இருக்கக்கூடிய ஃபுட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பியூட்ரிஃபேக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. புட்ரிஃபேக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகேயிங் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர். அந்த ஆர்கானிக் மேட்டர் அழுகி போகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் பிட்ரிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிட்ரிஃபேக்ஷன் நடக்கும்பொழுது அதுலேருந்து கேஸஸ் ரிலீஸ் ஆகும். அந்த ஆர்கானிக் கேஸஸ் வந்து அந்த அனிமலோட பாடியை விட்டு வெளியில் போகிறதுக்காக இந்த கேஸ்ட்ரோ குட்டேனியஸ் போர்ஸ் இருக்குது. அது வழியாக தான் அது செக்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கானிக் கேஸஸ் வெளியில் போகுது அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரிங்டன் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட்டு இதோட சீலியரி ஃபீடிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இது என்ன ஃபீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டை ஃபீட் பண்ணுது. இது எப்படி சாண்டை ஃபீட் பண்ணும் அப்படின்னா, சிம்பிள், இது ஒரு பரோயிங் அனிமல். அப்போது மண்ணை வந்து தோண்டும் போது, பரோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதோட ப்ரொபோசிஸ் வச்சு தானே அது தோண்டுது. ஏன்னா ப்ரொபோசிஸில் தான் மஸ்குலர் பார்ட் இருக்குது, ப்ரொபோசிஸ் உள்ளே வந்து ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்குது, ஸோ அப்போ சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ரொபோசிஸை வச்சு அது தோண்டும் போது ப்ரொபோசிஸுக்கும் காலருக்கும் நடுப்புறதானே வென்ட்ரல் சர்ஃபேஸில் உங்களுக்கு மவுத் இருக்கு. அந்த மவுத் வழியா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், கொஞ்சம் மண்ணு சேரு இதெல்லாம் வந்து என்ன ஆயிடும், உள்ள போயிடும். சோ அதுல இருக்கிற அந்த ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து இது ஃபுட்டா எடுத்துக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது என்டர் ஆகிற டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ள போறதுல இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியலை மட்டும் இந்த அனிமல் வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு சாண்டு மட்டு இது எல்லாத்தையும் வந்து ஆனஸ் வழியா வெளியே அனுப்பிடுது. அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் அந்த போஸ்டீரியர் பார்ட்டில், அதோட போஸ்டீரிய அந்த யூ ஷேப்டு, அது யூ ஷேப்டு
பரோக்குல தானே அது இருக்கு. அப்போ அதோட போஸ்டீரியர் எண்ட் எங்க இருக்கோ அந்த போஸ்டீரியர் எண்ட் வந்து இப்படி சுருள் சுருளா அதோட கேஸ்டிங்ஸ்னால கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுக்கு ரீசன் வந்து இதுதான், மட்டை வந்து சாப்பிட்றதுனால அது அதிகமான அளவு வேஸ்ட் மெட்டீரியலை வெளியப்படுது. நெக்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் பலனோகிளாசஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஃபேரிங்ஸில் டார்சல் சைடில் ரெஸ்பிரேட்டரி சாம்பர் அப்படின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெஸ்பிரேட்டரி சாம்பர் தான் வந்து நமக்கு ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராங்கியல் அப்பாரட்டஸ் ஆர் கில் அப்பாரட்டஸ். அப்பாரட்டஸ்னால் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் த ஆர்கன்ஸ் தட் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன், அவ்வளோதான். அதனால் அது அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை எல்லாம் மொத்தமாக சேர்த்து இட் இஸ் கால்ட் அஸ் அப்பாரட்டஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இந்த பிராங்கியல் அப்பாரட்டஸ் இல்லைன்னா கில் அப்பாரட்டஸில் ரெண்டு ரோ ஆஃப் சாக்ஸ் இருக்கு. ரெண்டு ரோவில் வந்து சாக்காக அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சாக்குக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பிராங்கியல் பவுச்சுன்னு சொல்லலாம், இல்லைனா பிராங்கியல் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் பிராங்கியல் சாக் ஆர் பிராங்கியல் பவுச். இந்த பிராங்கியல் பவுச்சை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஃபேரிங்ஸுடைய ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் எவ்வளோ பிராங்கியல் பவுச்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 பேர்ஸ் ஆஃப் பிராங்கியல் பவுச்சஸ். பேர் நம்பர் கிடையாது, 40 to 50 பேர் அப்படின்னா 80 to 100 நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ 40 to 50, ஏன்னா ஃபேரிங்ஸுடைய ரெண்டு பக்கமும் அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இது ஃபேரிங்ஸ் அப்படின்னா இங்கேயும் அரேஞ்ச் ஆயிருக்கு, இங்கேயும் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40. ஸோ எப்படி இருக்க முடியும், பேர்ஸாக தான் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறோம். ஸோ பேர்ஸ் ஆஃப் பிராங்கியல் அப்பர்ச்சர் ஆர் ப்ரெசன்ட். இந்த டார்சல் சைடில் இந்த பிராங்கியல் அப்பர்ச்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிராங்கியல் அப்பர்ச்சர் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராங்கியல் அப்பர்ச்சர்ஸ் ஓப்பன்ஸ் இன் டு த ஃபேரிங்ஸ் பை கில் ஸ்லிட். இந்த பிராங்கியல் சாக்ஸ் வந்து இந்த கில் ஸ்லிட் அப்படிங்கிற இந்த துளை வழியாக தான் ஃபேரிங்ஸுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. இது கில் ஸ்லிட் வழியாக இப்போ இது பாருங்க, இப்போ பிராங்கியல் சாக் இருக்குது ஓகேவா. அந்த பிராங்கியல் சாக் வந்து பிராங்கியல் அப்பர்ச்சரில் ஓப்பன் ஆகுது. இது பிராங்கியல் சாக்கு, இது பிராங்கியல் அப்பர்ச்சரில் ஓப்பன் ஆகுது. இந்த அப்பர்ச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் சைட் ஆஃப் த ஃபாரிங்ஸில் இருக்குது. இந்த பிராங்கியல் அப்பர்ச்சர் வந்து அடுத்து ஓப்பன் ஆகிற பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is called as pharynx region. இந்த இடத்துல இருக்கிற இந்த துளைக்கு பேர் என்ன அப்படின்னா, this is called as gill slit. இதை நம்ம gill slitன்னு சொல்லுவோம். ஸோ பிராங்கியல் சாக் ஓப்பன்ஸ் டு ஃபேரிங்ஸ் த்ரூ பிராங்கியல் அப்பர்ச்சர். இந்த பிராங்கியல் அப்பர்ச்சருக்கும் ஃபேரிங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் gill slits அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஒரு ஒரு gill slitும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு gill slitும் வந்து U ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிடும். ஒரு ஒரு கில் ஸ்லிட்டும் எப்படி இருக்குது, யூ ஷேப்பில் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்க, இந்த ரெட் கலரில் நான் போட்டு காட்டேன் பாருங்கள், இதுதான் வந்து என்னது கில் ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கில் ஸ்லிட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, யூ ஷேப்பில் இருக்கு. ஈச் கில் ஸ்லிட் இஸ் யூ ஷேப். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கில் ஸ்லிட்ஸ் இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு கில் ஸ்லிட் இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல ஒரு கில் ஸ்லிட். ஸோ இங்கே ஒரு கில் ஸ்லிட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கில் ஸ்லிட் இருக்குது. இந்த ரெண்டு கில் ஸ்லிட்டோடைய லிம்ஸ்னால் அதோடைய என்ன சொல்கிறது, அந்த வளைவு, அந்த பகுதி, அந்த ரெண்டு கில் ஸ்லிட்டோடைய லிம்ஸுக்கு நடுவில், இந்த ரெண்டு கில் ஸ்லிட்டோடைய லிம்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம், ரெண்டு லிம்ஸுடைய கில் ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேரிங்ஸுடைய வால் தான். இதுக்கு பேர் என்னன்னா டங் பார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு கில் ஸ்லிட்ஸுக்கு நடு, கில் ஸ்லிட்ஸ் வந்து யூ ஷேப்பில் இருக்கும், அந்த ரெண்டு கில் ஸ்லிட்டுக்கு டூ லிம்ஸ் ஆஃப் த கில் ஸ்லிட்ஸ் அந்த வளைவு பகுதி, அந்த ரெண்டு லிம்ஸ் ஆஃப் த கில் ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கிற பெரிஞ்சியல் வாலுக்கு என்ன பேர் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் டங் பார். அதுக்கு வந்து டங் பார் அப்படின்னு பேர். அந்த டங் பாருடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங் பார் வந்து ஹாலோவாக இருக்கும், ஹாலோவாக இருக்கும், அதுக்குள்ளே சீலம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்தது
கில் ஸ்லிட்ஸுக்கு நடுவில் இது ஒரு கில் ஸ்லிட்டு இது ஒரு கில் ஸ்லிட்டு. இந்த கில் ஸ்லிட்ஸுக்கு நடுவில் இங்கே இருக்க பாருங்க, இந்த கில் ஸ்லிட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேர், ரெண்டு கில் ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க பகுதிக்கு பேர் என்னன்னா பிராங்கியல் செப்டம். பிராங்கியானா கில்ஸ், செப்டம்னா செப்பரேட் பண்ணுது. அப்போ ரெண்டு கில்ஸை செப்பரேட் பண்ணுற பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா பிராங்கியல் செப்டம்னு பேர். அது வந்து எப்படி இருக்கும்னா சாலிடாக இருக்கும், வேற டங் பார் வந்து ஹாலோவாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்கு, சாலிடாக இருக்கு. டங் பாராக இருந்தாலும் சரி பிராங்கியல் செப்டாவாக இருந்தாலும் சரி அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கெலிட்டல் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. தட் இஸ் இன் எம் ஷேப், ஸ்கெலிட்டல் ராட் ஷேப் ஸ்ட்ரக்சர் எம் ஷேப்பில் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இந்த இந்த ராட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிராங்கியல் செப்டம், பிராங்கியல் செப்டமில் இருக்கக்கூடிய இந்த ராட் வந்து நீட்டமாக போய் கீழ்ப்பக்கமாக இப்படி ரெண்டாக டிவைட் ஆயிருக்கும். பைஃபர்கேட்ஸ், பைஃபர்கேட்ஸ்னால் கீழே போய் ரெண்டாக டிவைட் ஆகும், ரெண்டாக டிவைட் ஆயிருக்கும் அதோடைய எண்டில். த மிடில் ரே ஆஃப் த ராட் லைஸ் இன் த பிராங்கியல் செப்டம். பிராங்கியல் செப்டம் அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த பகுதி, இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த பகுதி இந்த இருக்கு பாருங்க, இதுதான் இந்த பிராங்கியல் செப்டம் வந்து என்ன செய்யுது, ரெண்டு கில் ஸ்லிட்ஸை பிரிக்குது. பிரிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிற ராடு கீழே வந்து ரெண்டாக வந்து டிவைட் ஆயிருக்கும், பைஃபர்கேட் ஆயிருக்கும். இந்த ஸ்கெலிட்டல் ராட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிராங்கியல் செப்டால இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டல் ராட்ஸ், அது வந்து ஒன்னோட ஒன். இப்போ இங்கே ஒரு ஸ்கெலிட்டல் ராட் இருக்கு, இங்கே ஒரு ஸ்கெலிட்டல் ராட் இருக்கு, இங்கே ஒரு ஸ்கெலிட்டல் ராட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே நடுவில் கில்ஸ் லிட்ஸ் இருக்கு, இங்கே நடுவில் கில்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ஸ்கெலிட்டல் ராட்ஸ் ஆஃப் பிராங்கியல் செப்டா, இந்த பிராங்கியல் செப்டால இருக்கிற ஸ்கெலிட்டல் ராட்ஸ் வந்து இட் இஸ் இன்டர் கனெக்டட், ஹரிசான்டலாக இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கனெக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா சினாப்டிகுலான் பேர். இதை ஏற்கனவே நம்ம ஆம்பியாக்சிஸ்லையும் சொல்லியிருக்கோம், ஆம்பியாக்சிஸ்லையும் இதே மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே வந்து ப்ரைமரி கில், ப்ரைமரி கில் பார், செகண்டரி கில் பார்னு பார்த்தோம். இங்கே வந்து இது பிராங்கியல் செப்டமில் இருக்கிற ராட்ஸ்ன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஹரிசான்டல் கனெக்ஷன் இருந்ததுன்னா அது சினாப்டிகுலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அதாவது பரனோ கிளாசஸில் இருக்கிற கில் ஸ்லிட்ஸு, டங் பார்ஸு, கில் செப்டா, இது எல்லாமே நல்லா வெல் டெவலப்டாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் பார்க்க தனித்தனியாக நல்லா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, ஏற்கனவே இந்த ரெஸ்பிரேஷனில் பாதி விஷயம் வந்து நம்ம டைஜஷன் சொல்கிறப்பே சொல்லிட்டோம். இங்கே என்ன சொல்கிறோம், சிலியா வந்து வாட்டர் கரண்ட்டை க்ரியேட் பண்ணுது. கில் ஸ்லிட்ஸ்லையும் சிலியா இருக்குது, அதுவும் வாட்டர் கரண்ட்டை க்ரியேட் பண்ணுது. க்ரியேட் பண்ணவுடனே தண்ணி வந்து வாய் வழியாக என்ன ஆகுது, தண்ணி வந்து வாய் வழியாக தான் உள்ளே வருது. தண்ணி வாய் வழியாக உள்ளே வந்த உடனே ஃபேரிங்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுறப்ப ஃபுட்டு ஆக்சிஜன் எல்லாமே ஒன்றா வருது. ஃபுட்டை வந்து மியூக்கஸ் என்ட்ராப் பண்ணி அது நேராக எங்கே கொண்டு போயிடுது அப்படின்னா ஃபேரிங்ஸோடைய நியூட்ரிடிவ் சாம்பருக்கு கொண்டு போயிடும், வென்ட்ரல் சைடில். இப்போ ஆக்சிஜன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் சைடில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சாம்பருக்கு தான் எங்கன்னா வரும், ஆக்சிஜன் வரும் மவுத் வழியாக. இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சாம்பருக்குள்ளே உள்ளே வந்த உடனே அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங் பார்ஸ் இருக்குது, கில் ஸ்லிட்ஸ் இருக்குது, பிராங்கியல் செப்டம் இருக்குது. அப்போ தண்ணி உள்ளே வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த கில் ஸ்லிட்ஸு, கில் பவுச்சஸ்ஸு, கில் போர்ஸு, இது வழியாக தண்ணி ஃபோர்ஸாக என்ன ஆகுது உள்ளே அடிக்குது. அப்படி அடிக்கும் போது தண்ணி அது பாஸ் பண்ண க்ராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆகிடுது, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துடும். அங்கே இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் அது என்ன செஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை மட்டும் அது அழகாக எடுத்துக்குது. ஆக்சிஜன், ஆக்சிஜன் இஸ் டேக்கன் இன் ஃப்ரம் த வாட்டர் கரண்ட், வாட்டர் கரண்ட்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் கிளாமருலஸ். இந்த கிளாமரு ஃபில்ட் வித் பிளட், இது எங்கே இந்த பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கிது அப்படின்னா இட் இஸ் ரிசீவிங் த பிளட் ஃப்ரம் த சென்ட்ரல் சைனஸ். சென்ட்ரல் சைனஸ்லேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது. சென்ட்ரல் சைனஸோட இன்னொரு பேர் என்ன, இட் இஸ் நத்திங் பட் ஹார்ட். ஹார்ட்டோட இன்னொரு பேர் தான் சென்ட்ரல் சைனஸ். சென்ட்ரல் சைனஸ்ல ஒன்றும் குழம்பிட வேணாம். சரி, அதே மாதிரி கில் ஸ்லிட்ஸ் இருக்கு இல்லையா, பிராங்கியா, அந்த பிராங்கியல் செப்டம்க்கு எங்கே இந்த பிளட் வருது அப்படின்னா அஃபரண்ட் பிராங்கியல் ஆர்டரி அப்படிங்கிற ஒரு ஆர்டரியிலேருந்து வருது. அந்த அஃபரண்ட் பிராங்கியல் ஆர்டரி மறுபடியும் ரெண்டாக டிவைட் ஆகுது. அது என்ன அப்படின்னா அதுவும் அஃபரண்ட் பிராங்கியல் ஆர்டரிஸ், ரெண்டாக ஆர்டரிஸாக டிவைட் ஆகிடுது. டிவைட் ஆகி பிளட்டை எங்கே சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டங் பார்ஸுக்கு சப்ளை பண்ணுது. செப்டம்க்கு பக்கத்தில் தானே டங் பார்ஸ் இருக்குது, அங்கே சப்ளை பண்ணுது.
ஒரு ஒரு டங் பாரும் ரெண்டு அஃபரண்ட் பிராங்கியல் ஆர்டரிஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டு. இந்த இப்போ வந்து ரிசீவ் பண்ணுறது சொல்லிட்டோம், அப்போ அங்கேருந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபரண்ட் பிராங்கியல் வெயின், அவ்வளோதான். எஃபரண்ட் பிராங்கியல் வெயின், அது அஃபரண்ட் பிராங்கியல் ஆர்ட்ரி வெளியே போகிறது வந்து எஃபரண்ட் பிராங்கியல் வெயின். இந்த ரெண்டு எஃபரண்ட் பிராங்கியல் வெயின்ஸ் முத ஆர்டரியாக இருந்தால் பெரிசுலேருந்து சின்னது டிவைட் ஆகும், வெயின்ஸாக இருந்தால் சின்னதுலேருந்து பெருசு உருவாகும். ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர்டரிஸாக இருந்தால் பெருசுலேருந்து பிரான்ச்சஸ்ஸு சின்னது சின்னதாக பிரியும், வெயினாக இருந்தால் சின்னதுலேருந்து பிரான்ச்சஸ்ஸு ஜாயின் ஆகி பெருசாகும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து ரெண்டு அஃபரண்ட் பிராங்கியல் வெயின், பக்கத்து டங் பாரில் இருக்கிற ரெண்டு அஃபரண்ட் பிராங்கியல் வெயின் ஜாயின் ஆகி ஒரு காமன் எஃபரண்ட் பிராங்கியல் வெயினை, அந்த காமன் எஃபரண்ட் பிராங்கியல் வெயின்ஸு டார்சல் வெசலில் போய் ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்து நமக்கு செப்பரேட் வீனஸ் சிஸ்டம் சர்க்கிள் இது ஆர்டீரியல் சிஸ்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒரே இடத்துல தான் பிளட் வரும், மேலே போய் சப்ளை பண்ணிட்டு ஆக்சிஜன் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா திரும்ப எல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு சப்ளை பண்ணோம், அப்புறம் அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு கனெக்ட் பண்ணி எல்லாமே ஒரே வெசல் தான். ஸோ டார்சல் வெசல் எங்கேருந்தெல்லாம் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் த பாடி வால், அப்புறம் அலிமெண்ட்ரி கேனல், ரெண்டுத்துலேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கு. இதில் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருக்கல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்டர் நேச்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்சல் வெசல், வென்ட்ரல் வெசல், அப்புறம் ஹார்ட்லோடைய ஹார்ட் வெசிக்கிளோடைய வென்ட்ரல் வாலு, இது எல்லாமே வந்து கான்ட்ராக்டலாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பிளட் வந்து என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ பண்ண முடியுது. ஸோ கீழே கொடுத்துருக்கிறது வந்து பாத்வே கொடுத்துருக்கோம் நம்ம, டார்சல் வெசல்லேருந்து பிளட்டு வந்து வீனஸ் சைனஸ்க்கு போகுது, டார்சல் வெசல்லேருந்து வீனஸ் சைனஸ்க்கு போகுது, வீனஸ் சைனஸ்லேருந்து சென்ட்ரல் சைனஸ் அதர்வைஸ் கால்டஸ் ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்லேருந்து ஆக்சுவலாக எங்கே போகும்னா ஹார்ட் வெசிக்கிளுக்கு போகும், அப்புறம் ஹார்ட் வெசிக்கிள்லேருந்து மேலே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, அது கிளாமருலஸ்க்கு போகும், கிளாமருலஸ்லேருந்து அஃபரண்ட் கிளாமருலர் எஃபரண்ட் கிளாமருலர் ஆர்டரிஸ் வந்து டிவைட் ஆகுது, அங்கேருந்து வந்து எஃபரண்ட் மறுபடியும் அது ஸ்ப்ளிட் ஆகுது, ஸ்பிளிட் ஆகி பெரிய பக்கல் ஆர்டரிஸ், அது வந்து எங்கே போகுது அப்படின்னா பக்கல் கேவிட்டி அங்கே போய் சேருது, அதுக்கப்புறம் அங்கேருந்து வென்ட்ரல் வெசல் வழியாக வென்ட்ரல் வெசல்லேருந்து பார்ட்ஸ் ஆஃப் த கில்ஸு பாடி வால் அலிமெண்ட்ரி கேனல் எல்லா இடத்துக்கும் போய் மறுபடியும் இங்கேருந்து திரும்ப டார்சல் வெசலுக்குள்ள போய் அது ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். அடுத்து வந்து பலனோகிளாசஸோடைய நர்வஸ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்கினோடர்ம்ஸ் அண்டு கார்டேட்ஸில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் போலவே இதுலேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ரிசம்பிள்ஸ் போத். அப்போது வந்து இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் அஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் எக்கினோடர்மேட்டா அண்ட் கார்டேட்டா அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இது எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது ஒரு நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நர்வஸ் சிஸ்டம் வந்து எக்கினோடர்ம்ஸில் இருக்கிற மாதிரியும் இருக்குது, கார்டேட்டில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த நர்வ் வந்து எங்கே இருக்குது, இந்த நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது இதில் என்ன, இதை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை நெட்ஒர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் தான், நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாடி வால் படிக்கிறப்பே நர்வஸ் லேயர் வந்து படிச்சிருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிடர்மஸுக்கு கீழே இருக்குது, பேஸ்மெண்ட் மெம்பரைனுக்கு மேலே இருக்குது. ஸோ எபிடர்மஸ்க்கு கீழே பேஸ்மெண்ட் மெம்பரைனுக்கு மேலே இங்கே நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நர்வ் நெட் இருக்கிறது, அதாவது நெட்ஒர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் வந்து இருக்கிறது வந்து ஒரு இன்வெர்டிப்ரேட்டுடைய கேரக்டர். இன்வெர்டிப்ரேட் ஆர்கானிசமுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸ் நம்ம படிக்கிறப்ப அதில் வந்து நம்ம பார்க்கலாம், அது ஸ்கின்னுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த நர்வ் நெட்டுங்கிறது பதிஞ்சு அப்படியே அமைஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பலனோகிளாசஸில் இந்த நர்வ் நெட் வந்து டார்சல் சைடோடைய மையப்பகுதியிலையும் வென்ட்ரல் சைடோட மையப்பகுதியிலையும் நல்லா திக்காக மாறி அதை வந்து ஒரு நர்வ் கார்டாக ஃபார்ம் பண்ணுது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ட்ரங்க்கோடைய ரீஜன், அதாவது பாடியை மூணாக டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரோபோசிஸ் காலர் ட்ரங்க் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரங்க் ரீஜியன் முழுசுக்கும் வந்து நம்ம இந்த நர்வ் நெட் வந்து அப்படியே திக்காகி டார்சல் சைட்லேயும் ஓடுது, அப்படியே மாதிரி வென்ட்ரல் சைட்லேயும் ஓடுது. இந்த டார்சல் சைட் ஆஃப் த ட்ரங்க், ட்ரங்குடைய டார்சல் சைடில் இருக்கிற அந்த நர்வ் கார்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்சல் ட்ரங்க் கார்டு அப்படின்னு பேர். ஏன்னா அது ட்ரங்க் ரீஜன் இருக்கு இல்லையா, அது
அதே மாதிரி வென்ட்ரல் சைடில் இருக்கிற அந்த நர்வ் கார்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் வென்ட்ரல் ட்ரங்க் கார்டு அப்படின்னு பேர். இந்த டார்சல் ட்ரங்க் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்சல் ட்ரங்க் கார்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இதோட ட்ரங்க் முடிஞ்சிருச்சு, இது காலர், காலருக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோசிஸ் இருக்கும். ஸோ இந்த டார்சல் ட்ரங்க் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டார்சல் சைடில் இருக்கிற ட்ரங்க் கார்டு அது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலருக்குள்ளேயும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போய் அங்கேருந்து ப்ரொபோசிஸ்குள்ளேயும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த டார்சல் ட்ரங்க் கார்டு வந்து காலருக்குள்ளேயும் என்டர் ஆகி ப்ரொபோசிஸ்குள்ளேயும் என்டர் ஆகுது. இது வந்து ட்ரங்க் ரீஜனில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் டார்சல் ட்ரங்க் கார்டு. இதே காலருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டார்சல் காலர் கார்டு அப்படின்னு பேர். அதே மாதிரி ப்ரொபோசிஸ்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டார்சல் ப்ரொபோசிஸ் கார்டு அப்படின்னு பேர். இதே இந்த வென்ட்ரல் ரீஜனில் இருக்கிற ட்ரங்க் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வென்ட்ரல் ரீஜனில் இருக்கிற ட்ரங்க் கார்டு இந்த காலரோட பேஸோட முடிஞ்சு பேர். வென்ட்ரல் ட்ரங்க் கார்டு வந்து என்ன ஆகிடுது, காலரோட பேஸோட முடிஞ்சிடுது. இந்த வென்ட்ரல் சைட்லேருந்து வேறு எந்த நர்வ் கார்டும் இந்த காலர் பகுதியில் கிடையாது, அதனால் வென்ட்ரல் காலர் கார்டுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் இங்கே ப்ரொபோசிஸில் வந்து ஒரு சின்ன நர்வ் கார்டு இருக்குது வென்ட்ரல் சைடில், அதனால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் ப்ரொபோசிஸ் கார்டு அப்படின்னு பேர். அப்போ வென்ட்ரல் காலர் கார்டு மட்டும் ஆப்சண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ்னு பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது, சென்சரி ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் இல்லை, ஏன்னா இது வந்து பரோக்குள்ள தான் இருக்க போகுது மேக்ஸிமம், வெளியே ஃப்ரீ ஸ்விம்மிங் கிடையாது, அதனால் நோ வெல் டெவலப்டு சென்ஸ் ஆர்கன்ஸ். சில சென்சரி செல்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது என்ன சென்சரி செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து கிளாண்டுலார் செல், சென்சரி செல் அப்படின்னு சொல்லிட்டு பாடி வால் படிக்கிறப்ப பார்த்துருக்கோம். ஸோ இந்த சென்சரி செல்ஸ் எங்கே இருக்குன்னா காலர் ரீஜனில் இருக்குது. அதில் அங்கே இருக்கிற சென்சரி செல்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் கீமோ ரிசப்ஷன், கீமோ ரிசெப்டார்ஸ் அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை வச்சு அதோட ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஸ்மெல் வச்சு இது கண்டுபிடிச்சிக்கும். So, sensory cells of the collar serve as chemoreceptors, chemical reception. அதே மாதிரி இந்த எபிடர்மல் லேயர், அவுட்டர் லேயர், எபிடர்மல் லேயர்லையும் கொஞ்சம் நியூரோ சென்சரி செல்ஸ் இருக்குது, நரம்போடு சேர்ந்த சென்சரி செல்ஸ் இருக்குது. அந்த நியூரோ சென்சரி செல்ஸ் வந்து இட் சென்சிட்டிவ் டு லைட் அண்ட் டச். இது பரோக்குள்ளே இருக்கிறதுனால லைட் அண்ட் டச், யாரும் தொடுறாங்களா அந்த இடத்துல வெளிச்சம் வருதா அப்படிங்கிறத பொறுத்து இது பரோக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும், அதுக்காக இட் இஸ் சென்சிட்டிவ் டு லைட் அண்ட் டச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் அனிமல் செப்பரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஏற்கனவே அதோடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் படிக்கும் போதே நம்ம வந்து பிராங்கியோ ஜெனிட்டல் ரீஜியனில் தான் படித்தோம். பிராங்கியோ ஜெனிட்டல் ரீஜியன்னா அந்த இடத்துல வந்து பிராங்கியல் அப்பர்ச்சஸும் இருக்கும், ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்னு சொல்லப்படுற கொனாட்ஸும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த கொனாட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சாக்கு மாதிரி இருக்குது. சாக்குன்னா இஸ் எ பவுச் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாக் லைக் ஸ்ட்ரக்சர், சாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த சாக் வந்து வெளி பக்கமாக ஒரே ஒரு போர், ஒரே ஒரு துளையில் வந்து ஓப்பன் ஆகுது, சிங்கிள் போரில் வந்து இட் ஓப்பன்ஸ் அவுட் சைட். ஃபர்டிலைசேஷன் பொறுத்தவரையிலும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான், மேல் அனிமலும் சரி ஃபீமேல் அனிமலும் சரி தனித்தனியாக பரோவில் வாழுது. அப்போ ரெண்டும் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், மேல் வந்து ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணிடும், ஃபீமேல் வந்து ஓவமாக தண்ணியில் ரிலீஸ் பண்ணிடும், ஃபர்டிலைசேஷன் வந்து தண்ணியில் தான் நடக்கும். அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்த உடனே ஃபர்டிலைஸ்டு எக்கில் இருந்து ஒரு லார்வா வெளியே வரும், அதுக்கு பேர் என்னன்னா டார்னேரியா லார்வா அப்படின்னு பேர். சில பலனோகிளாசஸ் ஸ்பீஷீஸ்க்கு வந்து இந்த டார்னேரியா லார்வா அப்படிங்கிற ஸ்டேஜே கிடையாது, டைரக்ட் டெவலப்மெண்ட் தான், நேரடியாக வந்து எக்கிலிருந்து வரக்கூடிய ஆர்கானிசம் வந்து அப்படியே க்ரோ ஆகி பலனோகிளாசஸாக மாறிடும். அது எந்த டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலனோகிளாசஸ் கவாலிவெஸ்கி பெலனோகிளாசஸ் கவாலிவெஸ்கி அப்படிங்கிற ஆர்கானிசம் வந்து இட் இஸ் ஹேவிங் டைரக்ட் டெவலப்மெண்ட், லார்வல் ஸ்டேஜ் கிடையாது. வேறாஸ் பெலனோகிளாசஸ் பெலனோகிளாசஸ் பிமினியன்சஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு டார்னேரியா லார்வா அப்படிங்கிற ஒரு லார்வல் ஸ்டேஜ் இருக்குது நடுவில். அதுக்கப்புறம் அந்த டார்னேரியா லார்வா வந்து மெட்டமார்போசிஸ் நடந்து அதுக்கப்புறம் அது அடல்ட்டாக மாறும். இந்த டார்னேரியா லார்வா அப்படிங்கிற லார்வாவை முதல்ல டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஜொஹான்ஸ் முல்லர் இன் 1850. பட் இவர் டிஸ்கவர் பண்ணிட்டு என்ன நினச்சார் அப்படின்னா, இந்த லார்வா வந்து ஒரு எக்கினோடர்மோட லார்வா போல இருக்கு அப்படின்னு நினச்சார், கன்சிடர் பண்ணார். அதுக்கப்புறம்
மெச்னிகாஃப் இருக்கார், அவர் தான் வந்து இந்த லார்வா வந்து பலனோகிளாசிஸோட லார்வா, எக்கினோடெர்மேட்டாவோட லார்வா கிடையாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மெச்னிகாஃப். இந்த டார்னேரியா லார்வாவோடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்ஸ் பெலாஜிக் இன் நேச்சர். பெலாஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த லார்வா லைட் வந்து ஈஸியாக அது அது பாடிக்கு த்ரூவாக ஊடுருவ முடியும், அதுதான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே கிளியர் அண்ட் கிளாஸின்னு கொடுத்துருக்கோம். எங்கே பெலாஜிக்குன்ற வார்த்தை வந்தாலும் அதுக்கு அர்த்தம் வந்து அதுதான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சர்ஃபேஸ் வாட்டரில் நம்ம பார்க்கலாம். சைஸ் வந்து 3 mm இருக்கும். ஷேப் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த லார்வாவை சுற்றி இருக்கிற செல்ஸ் வந்து என்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்னேரியா லார்வாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் டார்னேரியா லார்வாவுடைய ஸ்ட்ரக்சர். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து வென்ட்ரல் சைட் ஆஃப் த டார்னேரியா லார்வா, இங்கே வந்து காமிச்சிருக்கிறது டார்சல் சைட் ஆஃப் த டார்னேரியா லார்வா. இந்த டார்னேரியா லார்வாவில் மொத்தம் 2 regions இருக்குது. ஒன்று வந்து மவுத்துக்கு முன்னாடி இருக்கிறது, இன்னொன்று வந்து மவுத்துக்கு பின்னாடி இருக்கிறது, அவ்வளோதான். அதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ மவுத்துக்கு முன்னாடி இருக்கிற ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ரீ ஓரல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ ஓரல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். இது மவுத்துக்கு பின்னாடி இருக்கிற ரீஜியன், இந்த ரீஜியன் வந்து இதுக்கு பேர் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஓரல் ரீஜியன். போஸ்ட் ஓர் இது ப்ரீ ஓரல் ரீஜியன், இது வந்து போஸ்ட் ஓரல் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 regions பிரிச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஓரல் ரீஜியனில் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கேயும் குட்டி குட்டியாக குட்டியாக சிலியாக இருக்கும். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஓரல் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிலியாக இருக்கு, பாருங்கள் இந்த சிலியா இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வேலை அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ப்ரீ ஓரல் லோப், இந்த ப்ரீ ஓரல் லோப் இருக்கு இல்லையா, மவுத்துக்கு முன்னாடி இருக்க லோப், இந்த ப்ரீ ஓரல் லோப்ல இருக்கிற சிலியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா சர்க்கம் ஓரல் பேண்ட் ஆஃப் சிலியா. சர்க்கம் ஓரல் பேண்ட், சர்க்கம் அப்படின்னா அப்படி சுத்தி இருக்கிறது, ஓரல் அப்படின்னா மவுத்து. ஸோ மவுத்துக்கு மவுத்தை சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய சிலியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தியா, இந்த சிலியா வந்து பீட் பண்ணும்போது ஒரு வாட்டர் கரண்ட்டை உருவாக்கி தனக்கு தேவையான சாப்பாடையும் ஆக்சிஜனையும் என்ன செஞ்சுக்குது அப்படின்னா அது மவுத்து உள்ளே கொண்டு போயிடுது. போஸ்ட் ஓரல் லோப் இங்கே பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த சிலியாவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சிலியாவுக்கு பேர் என்னன்னா டீலோ டார்ச்சின் பேர். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் கரண்ட்டை கிரியேட் பண்ணி ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த அனிமல் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஏன்னா இது ஒரு ஃப்ரீ லிவிங் லார்வா. இப்போ இந்த டார்னேரியா லார்வாவுடைய ஆன்டீரியர் எண்டு முன்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய எக்டோடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக் மாறி ஒரு சென்சரி ஸ்ட்ரக்சரை அந்த இடத்துல உருவாக்கிருக்கு. அந்த சென்சரி ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் எப்பிக்கல் பிளேட். ஸோ இந்த ரீஜியனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பிக்கல் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்டோடர்ம் ரீஜியன் வந்து அந்த இடத்துல நல்ல திக்காகி ஒரு பிளேட் மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு, எப்பிக்கல் பிளேட். அந்த எப்பிக்கல் பிளேட்டோடைய நுனியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தா ஓ சிலியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதான் எப்பிக்கல் டஃப்ட் ஆஃப் சிலியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த எப்பிக்கல் பிளேட்டோட இந்த எப்பிக்கல் பிளேட் இருக்கிற அந்த ரீஜியன்லேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐஸ் பாட்ஸ். இந்த எப்பிக்கல் பிளேட்டில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பாட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அப்புறம் நர்வ் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோடைய அலிமெண்ட்ரி கேனால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் டியூப் கிடையாது. அடல்ட்டாக இருந்தாக்கா ஸ்ட்ரைட் டியூப் இருக்கும், இங்கே வந்து இதோட அலிமெண்ட்ரி கேனால் வந்து இட் இஸ் கர்வ்ட் இன் நேச்சர். இதுக்கு என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது இந்த அலிமெண்ட்ரி கேனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டாக இருக்கிற எல்லாமே இருக்குது, ஃபேரிங்ஸுங்கிற பார்ட்டை தவிர மவுத்து, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டஸ்டைன், ஆனஸ் எல்லாமே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ப்ரீ ஓரல் லோப் இருக்குல்ல, இந்த ப்ரீ ஓரல் லோப் அதாவது மவுத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஓரல் லோப், அந்த ஓரல் லோப்ல அதுதான் நம்ம ப்ரொபோசிஸா டெவலப் ஆக போகுது. அந்த ஓரல் லோப்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொபோசிஸ் கேவிட்டி ஆர் ப்ரொபோசிஸ் சீலம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்த தான் சொல்றோம். ஸோ ப்ரொபோசிஸ் கேவிட்டி ஆர் ப்ரொபோசிஸ் சீலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரொபோசிஸ் கேவிட்டி ஆர் ப்ரொபோசிஸ் சீலம் வெளியே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஓப்பன்ஸ் த்ரூ த ப்ரொபோசிஸ் போர். ப்ரொபோசிஸ் போர் வழியாக ஓப்பன் ஆகுது. இந்த ப்ரொபோசிஸ் கேவிட்டியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைட்ரோபோர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ப்ரீ ஓரல் அதாவது மவுத் ரீஜியனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ரீ ஓரல் ரீஜியனுக்கும் இந்த போஸ்ட் ஓரல் ரீஜியனுக்கும்
நடுவுல வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஹார்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா சாக் மாதிரி இருக்கு. இதுதான் நம்ம வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அ சாக் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் அட் த ஜங்ஷன் ஆஃப் ப்ரீ ஓரல் அண்ட் போஸ்ட் ஓரல் லோபம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்டமார்ஃபோசிஸ். லார்வா அப்படின்னாலே அது வந்து மெட்டமார்ஃபோசிஸ் அடைஞ்சு தான் அதுக்கப்புறம் அடல்ட்டாக மாற முடியும். மெட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனின்னு அர்த்தம். மார்ஃபோசிஸ் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் வேரியேஷன்ஸ். ஸோ ஒரு லார்வா வந்து நிறைய மார்ஃபாலஜிக்கல் வேரியேஷன்ஸுக்கு பிறகு ஒரு அடல்ட்டாக மாறுது. அதுதான் மெட்டமார்ஃபோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லார்வா வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இப்படி வாட்டரில் வந்து சுற்றிட்டு இருக்கோம், ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அது அடல்ட்டாக மாறக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நேராக பாட்டம் ரீஜனுக்கு போயிடும். அந்த சீல அது எங்கே வளரணுமோ அந்த ஏரியாவுக்கு கீழே போயிடும், பாட்டம் ரீஜனுக்கு போய் அங்கே போய் மெட்டமார்ஃபோசிஸ் நடக்கும். மெட்டமார்ஃபோசிஸில் பாடியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்வாவோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல வாட்டர் லாஸ் இருக்கும் நிறையா. அப்புறம் டிரான்ஸ்பரண்டாக இருந்த லார்வா வந்து அப்படியே திக்காக மாறிடும். ரெண்டு ப்ரீ ஓரல் அதாவது சர்க்கம் ஓரல் பேண்டும் அப்புறம் டீலோ டார்ச் ரெண்டுமே வந்து அதுக்கு தேவையில்லை, இனிமேல் தேவையில்லை, அதனால் அது வந்து இல்லாமல் போயிடும், அழிஞ்சிரும் அந்த ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி மேலே இருக்கிற எப்பிக்கல் பிளேட், எப்பிக்கல் டஃப்ட் ஆஃப் சிலியா, எப்பிக்கல் பிளேட்டு, ஐ ஸ்பாட்ஸு அங்கே அது எதுவுமே தேவையில்லை, அதனால எப்பிக்கல் பிளேட்டும் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்புறம் கர்வ்டாக இருந்த அலிமெண்ட்ரி கேனால் வந்து இப்போ என்ன ஆகிடும், ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். உள்ளுக்குள்ளே ப்ரொபோசிஸ் சீலம் மட்டும்தான் லார்வால் இருந்துச்சு, இப்போ மற்ற சீலமும் என்ன ஆகிடும், டெவலப் ஆகிடும். ட்ரங்க் ரீஜியன் வந்து சின்னதாக இருந்தது நல்ல நீட்டமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ட்ரங்க் ரீஜியன் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க வேண்டிய கில்ஸ்லெட்ஸு, ஹெப்பாட்டிக் சிகே அதுவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகி கொனாட்ஸும் டெவலப் ஆகிடும். இதெல்லாம் மெட்டமார்ஃபோசிஸில் அந்த லார்வாவில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இதோட பலனோகிளாசஸோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நமக்கு முடியுது. இப்போ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்ல போகிறோம். ஏன்னா பலனோகிளாசஸ் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருந்தது, அதை இன்வெர்டிபிரேட்டில் வைக்கிறதா இல்லை வந்து ஹெமிகார்டேட்டான்னு சொல்கிறதுனால ப்ரோகார்டேட்ஸில் தூக்கி வைக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்திலே எல்லோரும் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான கன்க்ளூஷன் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த லார்வாவோட எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்கினோடர்மேட்டா உடைய ஸ்டார் ஃபிஷோடைய பைபினேரியா அப்படிங்கிற லார்வா போலவே இருக்குது. இந்த டார்னேரியா லார்வா வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இட் ரிசம்பிள்ஸ் த பைபினேரியா லார்வா ஆஃப் ஸ்டார் ஃபிஷ். அதனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எக்கினோடர்ம்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப்ல இருந்து தான் வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. முல்லர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த பலனோ கிளாசஸை தூக்கி முதல்ல எக்கினோடர்மேட்டாவில் வச்சுட்டார். ஏன் அப்படின்னா இந்த பலனோ கிளாசஸோட டார்னேரியா லார்வா வந்து பார்க்கறதுக்கு எக்கினோடர்மேட்டாவில் இருக்கிற பைபினேரியா லார்வா மாதிரியே இருக்கு இல்லையா. அதனால முல்லர் வந்து பலனோ கிளாசஸை தூக்கி எக்கினோடர்மேட்டாவில் வச்சுருந்தார். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அதை ஸ்டடி பண்ணுறப்ப அதில் பட்டிசன் ஹக்ஸ்லி இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னு தனியாக ஒரு சப்ஃபைலம் கிரியேட் பண்ணினாங்க, அதுதான் ஹெமிகார்டேட்டா. ஏன் இதை ஹெமிகார்டேட்டாவில் வச்சாங்க அப்படின்னா இதில் கார்டேட்ஸில் இருக்கிற மாதிரி நோட்டோகார்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லையா. நோட்டோகார்டு வந்து இங்கே ஸ்ட்ரோமோ கார்டு அப்படின்னு சொல்கிறோம், மவுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது ப்ரொபோசிஸ்லேருந்து ஃபேரிங்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அந்த நோட்டோகார்டே இருக்கும், சின்னதாக. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது ஹெமிகார்டேட்டா அப்படின்னு வச்சு அதை கார்டேட்டாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பட்டிசன் அண்ட் ஹக்ஸ்லி ரெண்டு பேரும் அதை என்ன பண்ணாங்க, கார்டேட்டாவில் கொண்டு போய் வச்சாங்க. ஸோ பலனோ கிளாஸஸை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் கார்டேட்ஸ். கார்டேட்ஸினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். கார்டேட்ஸ் வந்து இதுலேருந்து தான் வந்துச்சு ஃபார்ம் ஆகி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இது கார்டேட்ஸோட மட்டும் கேரக்டரில் ஒத்துப்போல, எக்கினோடர்மேட்டாவில் இருக்கிற கேரக்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது, அனலிட்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது, மைனர் ஃபைலமில் இருக்கிற நெமட்டைன்ஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம்ஸ் அந்த டைப் ஆஃப் ஃபைலமில் இருக்கிற கேரக்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த பெலனோ கிளாஸஸோட ஒத்துப்போகுது. ஸோ இப்போ நெமட்டைன்ஸோட என்னென்ன விஷயத்துலலாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அஃபினிட்டிஸ்னால் சிமிலாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். என்னெல்லாம் சிமிலாரிட்டி இருக்குன்னா பாடி வந்து வேர்ம் மாதிரி இருக்குது, ஸ்கின் வந்து வழவழன்னு இருக்குது, அலிமெண்ட்ரி கேனால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி அனலிட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் வேர்ம் மாதிரி இருக்குது பாடி. அப்புறம் இங்கேயும் வந்து அனலிட்ஸில் இருக்கிற மாதிரி டார்சல் அண்ட் வென்ட்ரல் பிளட் வெசல்ஸ் இருக்குது. லார்வா வந்து அனலிட்ஸோட ட்ரோகோஃபோர் லார்வா போலவே இந்த டார்னேரியா லார்வாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து அஃபினிட்டிஸ் வித் எக்கினோடர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோங்கன்னா இந்த பைபினேரியா, இது எல் கிடையாது, இங்கே
பைபினேரியா லார்வா, எக்கினோடர்மேட்டால இருக்கிற பைபினேரியா லார்வா மாதிரியே இந்த டார்னேரியா லார்வாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் பாஸ்போ அர்ஜினைனும் கார்டேட்டால இருக்கக்கூடிய எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் பாஸ்போ கிரியேட்டைனும் ரெண்டுமே வந்து இந்த பலனோ கிளாசஸ்ல இருக்கு. பயோகெமிக்கல் ஸ்டடி இப்பெல்லாம் எவல்யூஷன் நம்ம ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லா ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறது கிடையாது, இது மாதிரி பயோகெமிக்கல் ஸ்டடி டிஎன்ஏ அனாலிசிஸும் செய்யறாங்க. அப்போ பயோகெமிக்கல் ஸ்டடியில பார்க்கும்போது இன்வெர்டிபிரேட்டால எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பாஸ்போ அர்ஜினைன் காம்பவுண்டும் கார்டேட்டால எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பாஸ்போ கிரியேட்டைன் காம்பவுண்டும் ரெண்டுமே இந்த பலனோ கிளாசஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுதுன்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அஃபினிட்டிஸ் வித் கார்டேட்டான்னு பார்க்கும்போது கில்ஸ்லிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நோட்டோகார்டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இங்கே இருக்கிற ஸ்டோமா கார்டோட ஒத்து போகுது, அப்புறம் நர்வ் கார்டு வந்து டார்சல் சைடில் நீட்டமாக இருக்குது. ஸோ டார்சல் டியூப்லர் நர்வ் கார்டு இதெல்லாம் அஃபினிட்டிஸ் வித் கார்டேட்ஸ். ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலனோ கிளாஸஸை வந்து நம்ம டக்குன்னு கார்டேட்டால தூக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதில் வந்து கார்டேட்டில் இருக்கிற கேரக்டரோட அதிகமான கேரக்டர் வந்து இன்வெர்டிபிரேட்டா கேரக்டரோட தான் ஒத்து போகுது. இப்போ இந்த பக்கல் டைவர்டிகுலம் அப்படின்னு சொல்கிற நம்ம இந்த ஸ்டோமா கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அது அதை வந்து நம்ம ஒரு உண்மையான நோட்டோ கார்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் அது ஒரு நோட்டோ கார்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது ஒரு ட்ரூ நோட்டோ கார்டு அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதனால ஹைமன் அப்படிங்கிறவர் 1959 என்ன செஞ்சார் அப்படின்னா, ஹெமிகார்டேட்டாவை தூக்கி இன்வெர்டிபிரேட்டா ஃபைலம்குள்ளேயே வச்சிட்டார். ஸோ இந்த எக்கினோடர்மேட்ஸ், ஹெமிகார்டேட்ஸ், கார்டேட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதுக்கு ஒத்து போகுது. இதை வந்து ஹைமன் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கார் 1959. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த எக்கினோடர்ம்ஸ், ஹெமிகார்டேட்ஸ், கார்டேட்ஸ் இது எல்லாத்துக்குமே காமனாகவே ஒரு மூதாதையர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. காமன் ஆன்சிஸ்டர் ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஆன்சிஸ்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீரோ பிராங்க் அப்படிங்கிற ஒரு சிடென்ட்ரி கிரியேச்சர். சிடென்ட்ரி அப்படின்னா ஒரே இடத்துல அட்டாச் ஆகி வாழும், எங்கேயும் மூவ் ஆகாது. இந்த டீரோ பிராங்க்லேருந்து தான் டீரோ பிராங்க்ல இருக்கிற மற்ற அனிமல்ஸும், அதுலேருந்து தான் பெலனோ கிளாஸஸும், அதுலேருந்து தான் வந்து எக்கினோடர்ம்ஸும், பிரிமிட்டிவ் எக்கினோடர்ம்ஸும், முதல் ஃபார்மான எக்கினோடர்ம்ஸும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீரோ பிராங்க்ஸ் தான், டீரோ பிராங்க் வந்து ஒரு சிடென்ட்ரி, ஓகேவா? ஸோ அப்போ டீரோ பிராங்க்லேருந்து சிடென்ட்ரியாக இருக்கிற யூகார்டேட் அதாவது அசிடியன் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசிடியன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அசிடியன் வந்து அசிடியனோட லார்வா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஸ்விம்மிங் டாட்போல் லார்வா வந்து அதுலேருந்து டெவலப் ஆயிருக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் டாட்போல் லார்வாலேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆம்பியாக்சஸ் வந்திருக்கலாம், அப்புறம் ஃபிஷ்ஷஸ் வந்திருக்கலாம் பை நியோடெனி. நியோடெனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி லார்வல் ஸ்டேஜ்லேயே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும், அது வந்து அப்படியே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும், அது பேர் தான் நியோடெனி அப்படின்னு பேர். ஸோ ஹெமிகார்டேட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தே ஆர் கன்சிடர்ட் அஸ் அ டைரக்ட் ஆன்சிஸ்டர் ஆஃப் கார்டேட்ஸ். கார்டேட்ஸோடைய நேரடி மூதாதையர் யாருன்னா ஹெமிகார்டேட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் பலனோ கிளாஸஸ் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸுக்கும் கார்டேட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிங் லிங்க்னு நம்ம பலனோ கிளாஸஸை பார்க்குறோம். இதுல இன்வெர்டிபிரேட் கேரக்டர் அதிகமா இருக்கிறதுனாலையும் கார்டேட் கேரக்டர் வந்து கம்மியா இருக்கிறதுனாலையும் இந்த பலனோ கிளாசஸ நம்ம ஒரு இன்வெர்டிபிரேட்டாவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதோட பலனோ கிளாசஸ் டைப் ஸ்டடி முடிஞ்சிருச்சு. பலனோ கிளாசஸ் மட்டும் நம்ம ரெண்டு பார்ட் வீடியோவா பார்த்துருக்கோம், போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 13 சப்டிவிஷன் பி வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து 13A உடைய லிங்க் மட்டும் நான் கொடுக்குறேன். நம்ம பயோ லேர்னிங் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பயோ லேர்னிங் சேனலுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் 1 இதுவரைக்கும் போட்ட வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் யூனிட் 5 வந்து 2 வீடியோ நம்ம இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.